ஆர்ப்பாட்ட இயக்கத்தினுடைய தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தோழர் பீமாராவ் அவர்களே, பொன்பரப்பியிலே நடைபெற்ற வன்கொடுமையை கண்டித்து இறுதியாக இங்கே கண்டன உரையாற்றுவதற்கு வருகின்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய தலைவர் பெருமதிப்புக்குரிய தோழர் திருமாவளவன் அவர்களே, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் தோழர் வி மீனாட்சி சுந்தரம் அவர்களே, அது கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் குரல் என்பதை இங்கே பெருமையோடு நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஏறத்தாழ ஒரு நூற்றாண்டு காலமாக இந்திய உழைப்பாடு வர்க்கத்தின் ஒரு பகுதி என்ற முறையிலே தலித் மக்களுடைய உரிமைகளுக்காக நலன்களுக்காக போராடி வரக்கூடிய இயக்கம் செங்கோடி இயக்கம். கீழ்த்தஞ்சையிலே அன்றைக்கு சவுக்கடி சாணிப்பாளுக்கு உள்ளாக்கி தலித் மக்களை பாதுகாப்பதற்கான இயக்கத்தில் முன்னோடியாக செயல்பட்டது செங்கோடி இயக்கம். அடித்தால் திருப்பி அடி, உதைத்தால் திருப்பி உதை, திட்டினால் திருப்பி திட்டு என்று தலித் மக்களை தட்டி அனுப்பி வீறு கொண்ட போராட்டங்களை நடத்திய இயக்கம் தான் செங்கோடி இயக்கம். அந்த பாரம்பரியத்தின் நடுவில் தான் பொன்பரப்பியிலே நடைபெற்றிருக்கக்கூடிய வன்கொடுமைகளை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி நடத்தி கொண்டிருக்கிறது. நான் நீண்ட நெடுநேரம் பேச விரும்பவில்லை, ஏனென்றால் காலம் குறுகலானது. எனக்கு பின்பு தோழர் திருமாவளவன் அவர்களும் இங்கே உரையாற்ற வேண்டியிருக்கின்றது. தோழர்களே, தேசத்தின் நிலை என்ன? அநேகமாக நாட்டை ஆளக்கூடிய மோடி கும்பல், தமிழகத்தை ஆளக்கூடிய அதனுடைய எடுபடி கும்பல் எடப்பாடி, இவருடைய நாட்கள் எண்ணப்பட்டு வருகின்றன. வரக்கூடிய மே 23 தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் போது மோடி பிரதமர் பதவியிலிருந்து தூக்கி வீசப்படுவார் என்பது நிச்சயமாக உண்மை. அதே போல எடப்பாடியுடைய நாட்களும் எண்ணப்பட்டு வருகின்றன. இதை நான் சொல்லவில்லை, தமிழ்நாடு இந்திய மக்களுடைய மனநிலை இன்றைக்கு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இந்த மனநிலையை அறிந்து வைத்திருக்கிறார்கள் பிஜேபிக்காரர்கள், அறிந்து வைத்திருக்கிறார்கள் அதிமுகக்காரர்கள், அறிந்து வைத்திருக்கிறார்கள் பாமக கும்பல். எனவேதான் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை தடுப்பதற்கான பெருமுயற்சியிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள், வன்முறையிலே இறங்கி இருக்கிறார்கள். மக்களுடைய விருப்பம் வாக்குச்சீட்டுகள் மூலம் நிறைவேறினால் கட்டாயமாக மோடிக்கு இடமில்லை, எடப்பாடிக்கு இடமில்லை. எனவே வாக்குச்சீட்டு மூலம் முடிவு செய்யப்படுவதை வன்முறை மூலம் நிகழ்த்துவதற்கு மாற்றுவதற்கு அவர்கள் விரும்புகிறார்கள். அதுதானே பொன்பரப்பி என்று நான் கேட்க விரும்புகிறேன். அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி கிராமத்தில் நடந்த வன்கொடுமை தமிழ் சமுதாயத்திற்கு மிகப்பெரிய தலைக்குழுவை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய சம்பவம் என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியிலே வேட்பாளராக மதிப்புக்குரிய தோழர் திருமாவளவன் அவர்கள் பானைச்சின்னத்திலே போட்டியிடுகின்றார். கட்டாயமாக அவர் வெற்றி பெறப்போவது உறுதி. அதற்கான முறையிலே மிகப்பெரிய அளவுக்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஆத்திரமடைந்த பாமக கும்பல் அந்த பொன்பரப்பி கிராமத்திலே, இது சின்னஞ்சிறிய கிராமம், பெருவாரியான மக்கள் அங்கே வன்னிய மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், தலித் மக்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாமியல் அவர்கள் குறிப்பிட்டது போல இருவருமே உழைப்பாளிகள், வன்னியர் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்களும் உழைப்பாளி வர்க்கத்தின் பிரிக்க முடியாத பகுதி. சாதி என்ற வன்மத்தை ஏற்படுத்தி அவர்களுக்குள்ளே மோதலை உருவாக்குவதற்கு பாமக போன்ற கும்பல் துடித்துக் கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக சொல்ல விரும்புகிறேன், அந்த பாமக கும்பலுக்கு தமிழக அரசியலிலே எதிர்காலத்தில் இடம் கிடையாது என்ற தீர்ப்பை தமிழக மக்கள் வழங்கப் போகிறார்கள். ஏற்கனவே உங்களை ஒதுக்கி தான் வச்சிருக்காங்க. போன தேர்தலில் என்னாச்சு? உங்க தந்திரம் தோத்து போச்சு. இந்த தேர்தலில் உங்களுடைய தந்திரம் தோக்க தான் போகுது. கட்டாயமாக மக்கள் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த முடிவை மாற்ற விரும்பிதான் அன்றைய தினம் வன்முறையிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள், பானைகளை போட்டு உடைத்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தலித் மக்கள் குடியிருப்பு பகுதிக்குள்ளே மதிய 2 மேல கும்பலாக புகுந்து வீடுகளை அடித்து நொறுக்கி பொருட்களை சேதப்படுத்தி தாய்மார்களை இழிவுபடுத்தி இளைஞர்களை கொடுமைப்படுத்தி மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், 2 வரைக்கும் அமைதியாகத்தானே வாக்குப்பதிவு நடந்தது? ஒரு சம்பவமும் இல்லையே.
ஆனால் வாக்குப்பதிவில் உங்களுக்கு சொல்கிற ஒரு ரகசியத்தை, தலித் மக்கள் மட்டுமல்ல அந்த கிராமத்தைச் சேர்ந்த அந்த மாவட்டத்தை சேர்ந்த வன்னியர் உழைப்பாளி மக்களும் கூட பாமகவுக்கு எதிராக பெருவாரியாக கணிசமான முறையில் வாக்களித்திருக்கிறார்கள். அந்த ஆத்திரம் அவர்களுக்கு இருக்கிறதா? இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அந்த வன்முறை சம்பவங்கள் அவங்க இறங்கியிருக்காங்கிறது நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். இந்த தாக்குதலில் ஏராளமான தலித்துகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் அவருடைய வாக்குரிமை தடுக்கப்பட்டிருக்கிறது. மாமேதை அம்பேத்கர் உருவாக்கிய அரசியல் சாசனம், அதை பற்றி நிறைய விமர்சனங்கள், ஆனால் அதனுடைய பெருமையை நாம் நிச்சயமாக தேசத்திற்கு சொல்லியாக வேண்டும். இந்தியாவிலே மதச்சார்பின்மையை உறுதிப்படுத்தியது இந்தியாவுடைய அரசியல் சாசனம். அதே போல அனைவருக்கும் சமத்துவம், அரசியல் ரீதியான சமத்துவம், எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான் ஐயா. வசதி படைத்தவனுக்கு அதிக ஓட்டு, அந்த ஓட்டுக்கு மதிப்பெல்லாம் அதிகம் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே மதிப்பு தான். ஆனால் மாமேதை அம்பேத்கர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், எல்லோருக்கும் ஒரே ஓட்டு தான், அந்த ஓட்டுக்கு ஒரே மதிப்பு தான், ஆனால் பொருளாதார ரீதியாக சமூக ரீதியாக ஏராளமான ஏற்றத்தாழ்வுகள் நீடித்து கொண்டிருக்கின்றன. அவை முற்றுப்புள்ளி வைத்தாக வேண்டும். அவை முற்றுப்புள்ளி வைக்கப்படவில்லை என்றால் நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த அரசியல் சுதந்திரம், அரசியல் சாசனம் உடைந்து சுக்குநூறாகிவிடும் என்று அன்றைக்கே எச்சரித்தவர் அம்பேத்கர். ஆனால் இன்றைக்கு அந்த அரசியல் சாசனம் வழங்கி இருக்கக்கூடிய வாக்குரிமைக்கே ஆபத்தை ஏற்படுத்துகிறார்களே. ஜாதி வரியின் பெயரால் மிகப்பெரிய அளவுக்கு வன்மத்தை உருவாக்கி பெரிய கலவரத்தை உருவாக்கி இருக்கிறார்களே. என்ன செய்தது காவல்துறை? தமிழக எடுபடி அரசாங்கத்தினுடைய காவல்துறை மௌனம் சாதித்தது, எந்த தலையீடும் செய்யவில்லை. காவல்துறையை நான் குற்றம் சுமத்த விரும்புகிறேன். அன்றைய தினம் காவல்துறை பாமக கும்பலோடு சேர்ந்து அந்த சாதி வரி ஆட்டத்திற்கு துணை நின்றது என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். யாராவது மறுக்க முடியுமா? நான் கேட்கிறேன், அந்த 2 மணி வரைக்கும் அமைதியாக தான் வாக்குப்பதிவு நடந்தது, அதுக்கு பிறகுதான நிறைய சம்பவங்கள். துணிவு இருந்தால் நான் கேட்கிறேன், அதிமுகவை, பாஜகவை, பாமகவை, நீங்கள் மீண்டும் அந்த 2 மணிக்கு மேலே நடந்த வன்முறைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு அந்த பொன்பரப்பை அது சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய வாக்குச்சாவடியில் மறு வாக்குப்பதிவு நடத்துவதற்கு நீங்கள் தயாரா என்று நான் கேட்கிறேன். நாங்கள் தயார். ஏனென்றால் மக்களுடைய விருப்பம், மக்களுடைய உணர்வு என்ன என்று நாங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம். கட்டாயமாக அதை பிரதிபலிக்கக்கூடிய முறையில் முடிவெடுக்க தயார் இல்லை. அப்போ மிகப்பெரிய சம்பவங்கள். அது மட்டும் இல்லை, வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுகிறார்கள். பொன்பரப்பி மட்டுமல்ல, பாப்பிரெட்டிப்பட்டி தர்மபுரி மாவட்டத்திலே நடந்த சம்பவம் என்ன, அங்கேதான் அன்புமணி போட்டி போடுறாரு. அதுக்கு சில தினங்களுக்கு முன்னால் திருப்போரூர் என்ற கிராமத்திலே அவர் பேசுகிறார், அன்புமணி பேசுகிறார். என்ன பேசுகிறார் தெரியுமா? தேர்தல் அன்னைக்கு பூத்துகள்லாம் நம்மால் மட்டும்தான் இருப்பாங்க. அவருடைய வார்த்தைகள், நம்மால் மட்டும்தான் யாரு, பாமகவை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்களாம். அப்ப மீதி மற்ற கட்சிக்காரங்க என்னாச்சு, விரட்டி அடிச்சிருவாங்களாம், விரட்டி அடிக்கணும். இப்படி ஒரு வேண்டுகோளையே அன்புமணி விடுத்திருக்கிறார். அதை தான் பாப்பிரெட்டிப்பட்டியில நிறைவேற்றினாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு கிராமத்துல வாக்குச்சாவடிக்குள்ளேயே பாமகவை சேர்ந்தவங்க கும்பலா உள்ள நுழையிறாங்க. யார வேணாலும் போகலாமா? வேட்பாளர் போகலாம், ஏஜென்ட் போகலாம், கும்பலா போறாங்க. போலீஸால கட்டுப்படுத்த முடியல, ஜனங்கள் ஆத்திரம் அடைகிறாங்க. வேற வழி இல்லாம துப்பாக்கி சூடு சத்தத்தை, துப்பாக்கியை சுட்டு சத்தத்தை வெளிப்படுத்தி வெடிகுண்டு சத்தத்தை உருவாக்கி அந்த கூட்டத்தை கலைச்சாங்க. என்னையா வன்முறை மூலம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கிறீங்க? அப்படி நினைக்கிறீங்கன்னா நிச்சயமாக நடக்காது. இத்தனை வன்முறைகள் நடந்தாலும் கூட நிச்சயமாக நான் சொல்ல விரும்புகிறேன், மே 23 தமிழக தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படும் போது மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி பகத்தான முறையிலே வெற்றி பெற்று 40 தொகுதிகளையும் கைப்பற்றப் போகிறது என்று நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அகில இந்திய அளவில் மோடி கும்பல், அதே போல இந்த மதவெறி கும்பல், நாடு முழுவதும் எப்படி இங்கே பாமக போன்ற கட்சிகளோடு சேர்ந்திருக்கிறார்களோ அதே போன்று சாதிய வன்மங்களோடு செயல்படக்கூடிய, மதவெறியோடு செயல்படக்கூடிய, ஜனநாயகத்துக்கு புறம்பான பல சக்திகளோடு இணைந்துதான் தேர்தல் காலத்தை பாஜக சந்தித்துக் கொண்டிருக்கிறது. கட்டாயமாக மோடி அதிகாரத்தை இழக்கப் போகிறார், பாஜக அதிகாரத்தை இழக்கப் போகிறது என்பது உண்மை. அதுதான் நாம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உண்மையான தண்டனையாக இருக்க முடியும்.
ஆனால் பொன்பரப்பியை பொறுத்தவரை இந்த வன்முறை சம்பவத்தை நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது, வேடிக்கை பார்க்க மாட்டோம். இந்த ஆர்ப்பாட்டத்தோடு நாங்கள் நிற்க போறதில்லை. கட்டாயமாக இதற்கு மேலும் உறுதியான நடவடிக்கை எடுப்போம். காவல்துறை துரிதமாக செயல்பட வேண்டும். அந்த வன்முறை கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய வேண்டும். அவர்கள் மீது SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். அத்தகைய நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்ளவில்லை என்றால், தமிழக அரசு மேற்கொள்ளவில்லை என்றால், தமிழக அரசு கூட அதிமுக கூட கண் துடைப்புக்காக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க, அதை கண்டிக்கிறோம்னு. இவங்களே கண்டிக்கிறாங்கன்னா மோடிக்கு எடுபடியே கண்டிக்கிறாங்க ஐயா, அப்படின்னா எவ்வளோ அட்டூழி நடந்திருக்குன்னு பாருங்க. அப்போ அத்தகைய சம்பவத்தின் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் தொடரும். நாங்கள் வீதியிலும் இறங்கி போராடுவோம். தேவைப்பட்டால் நீதிமன்றத்துக்கும் சென்று நீதியை நிலைநாட்டுவதற்கான முறையிலே போராடுவோம் என்ற முறையிலே தெரிவித்து, இத்தகைய போராட்டங்களுக்கு பொதுமக்கள் பேராதரவு தர வேண்டும் என்ற முறையிலே கேட்டுக்கொண்டு, தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் சார்பாக போராட்ட வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.